நூறு நாள் வேலை, அனைவருக்கு முழு சம்பளம், வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த தகவல் தான். தற்போது 319 ரூபாய் என்பது சம்பளம் மத்திய மாநில அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. உங்க கைக்கு எவ்வளவு வருது? 270ல இருந்து 285, அதிகபட்சமாக 290 வரைக்கும் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த 319 ரூபாய் சம்பளம், அதே போல ஒரு வருடத்திற்கு அந்த நபருக்கு 100 நாட்கள் வேலை என்பது கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் மத்திய மாநில அரசுகள் இணைந்து சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்குரிய தகவல் எல்லாம் உங்க 100 நாள் வேலை அட்டையுடைய பின்பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா வரிசை எழுதி போட்டிருப்பாங்க. 18 வயது நிரம்பியதிலிருந்து அப்படியே வரிசை எழுதி போச்சு. அதுல வந்து குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் ஒரு நபருக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்ப 100 நாட்கள் முழுவதுமாக கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அது 98வது நாள் வரைக்கும் வேலை என்பது கிடைக்கும். அந்த 2 நாட்கள் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. அதே சரி, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ 319 ரூபாய் சம்பளம் என்பது எங்கே போகிறது? நம்ம கைகளுக்கு எவ்வளவு வருகிறது அப்படின்னா 285 ரூபா இல்லை 290 ரூபாயை வச்சு மீதம் இருக்கக்கூடிய 29 ரூபாய் பணம் என்பது எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த பணம் எங்கே போகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நம்மளால் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவர்களுக்கே வரக்கூடிய சம்பளம் அவ்வளவுதான் வருது. அதே அந்த சம்பளத்தான் நேரடியாக வங்கி கணக்கிலே வர வைக்கிறாங்க. மற்றபடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பணிதாள பொறுப்பாளர்களோ அல்லது மற்ற தலைவர்களோ பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு வராத நபர்களை வைத்துத்தான் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்காங்க. அதாவது இப்ப அட்டைகள் போட்டு வேலைக்கு வராமல் இருப்பாங்க, உங்க அட்டை ரத்தாயி போயிடும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்டை வேலைக்கு வந்ததாக கணக்கு காமித்தோ அல்லது புதிதாக அட்டை இவர்களே போட்டு கணக்கு காமிச்சு அப்படித்தான் பணத்தை எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேலிடத்திலிருந்து வரக்கூடிய பணமே கமியாகத்தான் வருகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு மட்டும்தான். தமிழக அரசு இதுல வந்து 25% நிதி வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அவங்க எப்பயுமே தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்கியும் வச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப தமிழக அரசு எதுவும் குறை சொல்ல முடியும். மத்திய அரசு மோடி அரசை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 100 நாள் வேலைக்குரிய நிதியை மட்டும் பகுதி குறைச்சிருக்கிறார். இப்ப கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 லட்சம் கோடி ரூபாய் என்பது இருந்தது, தற்போது 60,000 கோடி ரூபாய் நிதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாளுக்கு நாள் ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மத்திய அரசின் மூலமாகத்தான் இந்த பணம் என்பது அங்கிருந்து நிதி ஒதுக்கப்படக்கூடிய அந்த வேலையில் குறைவாக ஒதுக்குவதன் காரணமாக 100 நாள் வேலை தொழிலாளர்களுடைய சம்பளம் என்பது பிடித்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் முழு சம்பளம் எப்பொழுது வரப்போகிறது அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.